எப்போதெல்லாம் வாஸ்து ஆலோசனைகள் பெற வேண்டும்? அதாவது வீடுகள், கடைகள், தொழிற்சாலைகள், காம்ப்ளெக்ஸு, அப்பார்ட்மெண்ட்டு, கல்யாண மண்டபம், இதர எந்த ஒரு கட்டிடங்களாகவும் இடங்களை வாங்குவதுக்கு முன்னாடி வாஸ்து ஆலோசனை கண்டிப்பாக பெறணுங்க. அதே மாதிரி இதெல்லாம் கட்டிடங்களுக்கு ஆரம்ப பிளான் போடுறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி சமயத்திலும் வாஸ்து ஆலோசனை பெறணும். அதே மாதிரி பழைய வீடுகள், தொழிற்சாலைகள் வாங்கிறதுக்கு முன்னாடி வாஸ்து ஆலோசனை பெறணுங்க. தொழில் முடக்கம், பண கஷ்டம், குடும்பத்தில் பாதிப்பு ஏற்படுத்தும் கஷ்டங்கள் வாஸ்து பலவற்றிற்கும் மாற்றி அமைப்பதற்கும் வாஸ்து ஆலோசனை பெற்று அதுக்கப்புறம்தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வேலைகளை செய்கிறது ரொம்பவுமே வந்து சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க. அதே மாதிரி பூமிக்கடியில் கட்டடம் கட்டும்போது, அதாவது செல்லார் கட்டிடம் கட்டும்போது வாஸ்து ஆலோசனை பெறணுங்க. நமது நிலத்தை வீட்டை ஒட்டியுள்ள பகுதியை விலைக்கு வாங்கும்போது அதை வாங்கினால் நல்லதாக கெட்டதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாஸ்து ஆலோசனை பெறணுங்க. நாம் குடியிருக்கும் வீட்டையோ இல்லைனா கட்டிடங்களையோ நமது தேவைக்கு கொத்தனார் மூலம் அல்லது கட்டிட விரிவாக்கம் செய்வதற்கு முன்பாக வாஸ்து ஆலோசனை பெறணுங்க. வாடகை வீடு பார்க்கும்போது அது வாஸ்து பலனுள்ள வீடா அப்படிங்கிறதையும் ஆலோசனை பெற்றிடல் வேணுங்க. ஒரு கட்டிடத்தை பாக பிரிவினை செய்யும்போது வாஸ்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளுதல் ரொம்பவுமே நல்லதுங்க.